வணக்கம் வணக்கம். இங்கே நான் வேறு ஒரு சின்னத்திற்காக வாக்கு சேகரிக்க ஈரோடை வந்திருக்கிறேன். என்னங்க எப்படி அப்படின்னு கேட்டா இப்படித்தான் வரும்போது நாட்டுக்கு தேவை என்று வரும்போது அது ரத்த தானமாக இருந்தாலும் கண் தானமாக இருந்தாலும் ஓட்டு தானமாக இருந்தாலும் நாம் கொடுத்தே ஆக வேண்டும். நான் மையத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை பெரியார் தான் இந்தியாவின் மையம். பெரியாரால் ஈரோடு இந்தியாவின் மையமாக இது முக்கியமான ஒரு அரசியல் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பதில் சொல்ல வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அதை தைரியமாக துணிந்து சொல்லும் மனோபலம் நமக்கு இருக்கிறது என்பதை பல முறை தமிழகம் நிரூபித்திருக்கிறது. இம்முறையும் அதை செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கும். என்னிடம் இருக்கும் பலம் எதுவென்று இவர்கள் பாய்ந்து அறிந்து என்னை கூப்பிட்ட பொழுது நாட்டுக்கு அது தேவைப்படும் பொழுது அதை நான் அதற்கு அர்ப்பணம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். மையம் என்பது எந்த பக்கமும் சாயாமல் யாருடனும் சேராமல் இருப்பதல்ல. நியாயத்தின் பக்கம் சேர்ந்தே ஆக வேண்டும் என்பதுதான் மையத்தின் கொள்கை. அறத்தின் பக்கம் நின்றே ஆக வேண்டும் என்பதுதான் எங்கள் கொள்கை. அதனால் நாங்கள் கொள்கை மாறிவிடவில்லை, கொள்கை தவறிவிடவில்லை, சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் பாதையை பாருங்கள், பயணத்தை பாருங்கள், எங்கள் இலக்கு என்ன என்று தெரியும். இது தமிழகம் இந்தியாவுடன் செய்யும் உரையாடல். அதில் உங்கள் குரல் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் கை சின்னத்தில் ஐயா திரு EVKS இளந்தோன் அவர்களுக்கு வெற்றியை ஈட்டித்தர வேண்டும். இங்கே வந்திருக்கும் தாய்மார்களின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. இதெல்லாம் பெரியார் போட்டுக் கொடுத்த பாதை. இன்று இங்கே வந்து திரளாக நீங்கள் நிற்பதே அதற்கு அடையாளம். இங்கே ஒன்று யோசித்து பாருங்கள். கிழக்கத்தியா கம்பெனின்னு ஒன்று இருந்தது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே அனுப்பினேன். இப்ப நார்த் இந்தியா கம்பெனி ஒன்று வந்திருக்கு, அதே கொட்டை அதே சொற்கள். அதை மாற்ற வேண்டும். அதற்கான ஒரு போராட்டத்தின் ஆரம்பம் மறுபடியும் ஈரோடில் துவங்கி இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதன் சின்னமாக இங்கே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முன்னணியில் நிற்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இங்கே இவரை பெரு வாரியான ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்படுகிறது. நீங்கள் நினைத்தால் தமிழகத்தின் ஈர்ப்பு விதியை மட்டுமல்ல இந்தியாவின் முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் வழிவகுக்க முடியும். அதை செய்ய ஆரம்பியுங்கள். இங்கே ஒவ்வொரு முறை நான் வரும்போது ஈரோடு எனக்கு காட்டும் அன்பு என்னை வியக்க வைக்கிறது. அதற்கு நன்றி சொல்லாமல் நான் போக முடியாது.